நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 23 ஆண்டின் பொது காலம் 2 சனிக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 20-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பிறர் நம்மோடு பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு அர்த்தமற்றதாக தோற்றமளிக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கின்றது என்று கேட்பதுண்டு. முன்னுக்கு பின் முரணான பதில்களையோ அல்லது குழப்பங்களையோ உருவாக்கியதென்றால் நாம் இவ்வாறு கேட்க துணிகின்றோம். இயேசுவினுடைய உறவினரும் கூட இவ்வாறு நினைக்கின்றார்கள். இயேசுவை கூர்ந்து கவனித்து வருகின்றனர். இயேசு பல்வேறு புதுமைகளை செய்து வருவதனால், நோய்களை குணப்படுத்துவதனால், பேய்களை ஓட்டுவதனால், தம் சீடர்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒருவேளை இவருக்கு மதிமயங்கிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, கடவுளின் ஆட்சியை பற்றி போதித்த இயேசு மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்களுக்கு சுகம் கொடுத்து, அவர்களுடைய நோய்களிலிருந்து அவர் விடுதலை அளித்து, அனைத்து வித இன்னல்களிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் விடுவித்து புதிய ஒரு வாழ்வினை கொடுக்கின்றபடியினாலே இவரை மதிமயங்கியவர் என்று அவருடைய உறவினர்கள் அழைக்கின்றார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களிலே நாம் கூர்ந்து கவனிக்க தவறிவிடுகின்றோம். இந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இந்த மனிதனுடைய செயல்கள் என்ன? இந்த மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க தவறிவிடுகின்றோம். ஆகவே அவ்வாறு கூர்ந்து கவனிக்க தவறிவிடுகின்ற பொழுது நாம் பிழைகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, மனித வாழ்வியல் முறைகள் ஒவ்வொன்றும் இந்த மனித வாழ்வை மேம்படுத்துவனாக இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய செயல்பாடுகளும் பணிகளும் இறையாட்சி பணியை பூர்த்தி செய்கின்றன. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சி பணி செய்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற பணியை செய்கின்ற பொழுது எந்தவித இடர்கள் வந்தாலும் நாம் தைரியத்தோடு அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் பெற வேண்டும் என்பதுதான். ஒரு சில நேரங்களிலே பார்த்தோம் என்றால் என்னுடைய வாழ்வு இவரோடு வீணாகிவிட்டது, என்னுடைய வாழ்வு சூன்யமாகிவிட்டது, நான் இனிமேல் எதற்கும் நான் தகுதியில்லாதவன் என்று நினைக்கின்ற அந்த வேளையிலே இயேசுவினுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தட்டும், குணப்படுத்தட்டும். அனைத்து வித இன்னல்களிலிருந்து இறைவன் நம்மை விடுவிக்கின்றார். அவ்வாறு விடுவிக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சாட்சிகளாக மாற்றப்படுகின்றோம் என்பதுதான். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு சில நேரங்களிலே தவறுதலாக நான் தீர்ப்பிட்டிருந்தால் என்னை மன்னித்து ஏற்றருளும். இதன் மூலமாக இந்த தவறுதலான தீர்ப்பிடுகின்ற அந்த நிகழ்வுகளை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறுகின்றேன். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையின் மூலமாக, உம்முடைய செயல்களின் மூலமாக இந்த உலகிற்கு அமைதியையும் சமாதானத்தையும் நீர் கொண்டு வந்த வல்லமையுள்ள தேவனே, இதோ நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும் அவை ஒவ்வொன்றும்
உமக்கு விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நாங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற வலிமையை தாரும். அன்பு இறைவா, உம்முடைய அருள் உதவியாலே நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமது மகிமைக்காக உழைப்போம் என்று உறுதி கோருகின்றோம். ஆமீன்.